ஒரு வழியா பொன்னியின் செல்வன் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்புல வந்த விக்ரம் படத்தோட ஒரு வசூலை வந்து பிரேக் பண்ணிடுச்சுங்க. ஆமாங்க, விக்ரம் படத்தோட ஒரு சாதனையை வந்து பொன்னியின் செல்வன் பாகம் ஒன்று வெறும் 16 நாள்ல பிரேக் பண்ணியிருக்கு. அது என்ன சாதனை அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இல்லாம பொன்னியின் செல்வன் 16 நாள் நேற்று சனிக்கிழமை இந்த படம் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மட்டும் இல்லாம பொன்னியின் செல்வன் படத்தோட வெற்றியும் விக்ரமோட படத்தோட வெற்றியும் அப்படிங்கிறது சாதாரண வெற்றி கிடையாது, ரெண்டுமே பயங்கர அசுரத்தனமான வெற்றி. ஆனால் விக்ரம் வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் யூனிக்கானது. பொன்னியின் செல்வனை விட இந்த விக்ரம் வெற்றிக்கு என்ன வந்து ஸ்பெஷல் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காந்தாரா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து பெரிய ப்ரொமோஷன் கூட இல்லை, ஆனால் இந்த படம் இன்னைக்கு பேன் இந்தியா லெவலில் வந்து வேற லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பொன்னியின் செல்வன் படத்தோட 16th டே கலெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 6,40,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டில் மொத்தமாக இதுவரையும் 16 நாளில் 202,80,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி விக்ரம் படம் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் கலெக்ஷனாக இருந்தது, அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்பர் 1 ஹையஸ்ட் கிராசிங் இன் தமிழ் ஃபிலிமாக வந்து மாறியிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பொன்னியின் செல்வன். அதுக்கடுத்தது ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து 20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக இப்போ 16 நாளுக்கு வந்து 17,70,00,000. ஸோ அதுக்கடுத்ததாக கேரளாவில் பார்த்திங்க அப்படின்னா 45,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 23,35,00,000 மொத்தமாக கேரளாவில் 16 நாளைக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்தி ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 34,90,00,000. இந்த படம் வந்து ஹிந்திலையும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் மட்டுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஹிந்தியில் இந்த படம் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. கர்நாடகாவில் 65,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 28,20,00,000 வந்து இந்த படம் டோட்டலாக இதுவரையும் வந்து 16 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்ததான் ஆல் இந்தியா நேற்று மட்டும் வந்து 8,70,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு, 308,90,00,000 இந்த படம் டோட்டலாக இந்தியா முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 300,00,000 தாண்டி வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்தியா லெவலில். ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 3,20,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று மட்டும். ஸோ டோட்டலாக 16 நாளில் இந்த படம் வந்து 166,00,000 வந்து இந்த படம் வந்து ஓவர்சீஸில் மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. வெறும் யூஎஸ்ஏல மட்டும் 51,00,000 மேலே இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 11,90,00,000 வந்து நேற்று மட்டும் 16th நாள் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 466,70,00,000 இந்த படம் வந்து டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணியிருக்கு வெறும் 16 நாளில். ஸோ கண்டிப்பாக இந்த படம் 500,00,000 வந்து கலெக்ட் பண்ணிடும், அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதுக்கடுத்ததாக காந்தாரா இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து ஸோ இதில் டே 16 இதுவும் வந்து பொன்னியின் செல்வன் கூட தான் ரிலீஸ் ஆச்சு கன்னடமில். ஆனால் கன்னடாவில் இந்த படம் வந்து 16th நாள் வந்து 4,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஆனால் ஹிந்தியில் வந்து ஹிந்தி தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை இப்போ தான் 2 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ இந்த 2 நாள் கலெக்ஷன் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா 3,50,00,000 வந்து ஹிந்தியில் கலெக்ட் பண்ணியிருக்கு, தெலுங்கில் வந்து 2,50,000,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ரிலீஸ் ஆகிருக்கு, நேற்று வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் எதுவுமே இல்லை. அதுக்கு காரணம் இந்த படத்தை உண்மையிலே தமிழில் ரிலீஸ் ஆகுதா இல்லையானே தெரியாமல் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்த்து 50,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. தமிழில் பெரிய ப்ரொமோஷன் இல்லை, ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க கந்தாரா அப்படிங்கிறது. ஸோ வேர்ல்டு வைடு நேற்று மட்டும் 10,50,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்காக தான் கந்தாரா படத்தோட மொத்தமாக டோட்டல் 16 நாள் கலெக்ஷன் கர்நாடகாவில் மட்டும் 83,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு மிகப்பெரிய சம்பவங்க ரீசெண்ட் டைம்ஸில் வந்து கன்னட மூவி வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு கர்நாடகாவில். அதுக்கடுத்ததான் ஹிந்தியில் பார்த்திங்க அப்படின்னா 5,01,00,000 அதாவது 5,10,00,000 வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு 2 நாளில். ஸோ தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா 1st கலெக்ஷன் அப்படிங்கிறது வெறும் 25,00,000 தான் இருந்திருக்கு. ஸோ செகண்ட் டே கலெக்ஷன் தான் இதுக்கு அதிகமாக இருக்குது, 2,50,000.
பத்து மடங்கு அதிகமாயிருக்கு பாருங்க. அதாவது 25 லட்சம் எங்க, 2.5 கோடி எங்க, 10 மடங்கு அதிகமாயிருக்கு. ஸோ 2 நாள் டோட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.75 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழில் வந்து டோட்டலாக நேற்று மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ 50 லட்சம் கண்டிப்பாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இந்த படம் வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 102.35 கோடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு கன்னட திரைப்படம் பேன் இந்தியா லெவலில் போய் ஒரு 100 கோடி கலெக்ஷனை எடுத்திருக்கு. இதில் வெறும் கர்நாடகாவில் மட்டுமே 83 கோடியை வந்து இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பேசுவோம். இந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லை, இந்த ஹீரோவை எங்கேயுமே பார்த்தது கூட கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது, பொன்னியின் செல்வன் கூட வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனே இல்லாமல் வந்த ஒரு படம். ஆனால் இந்த படம் வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீக் கலெக்ஷனோட செகண்ட் வீக் கலெக்ஷன் அதிகமாச்சு, செகண்ட் வீக்கோட இப்போ தேர்ட் வீக் கலெக்ஷன் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. வேர்ட் ஆஃப் மவுத்தில் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அது இந்த படத்துக்கு தான் வந்து உண்மையிலே வந்து ஒர்க் அவுட் ஆகும். பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படம் தான் வந்து பெரிய ஹிட் ஆகும், பெரிய கலெக்ஷன் எடுக்கும். மீதி சின்ன ஹீரோக்கள் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற படம் நல்ல படமாக இருந்தாலுமே வசூல் எடுக்கிறது இல்லை அப்படின்னு ரீசெண்டாக ஒரு டாக் இருந்தது. ஸோ அதை சிவகார்த்திகேயன் அவர்கள்கிட்ட கூட கேட்டாங்க. அதுக்கு சிவகார்த்திகேயன் ஒரு அருமையான பதில் ஒன்று சொல்லியிருந்தார். கொஞ்ச நாளாக நடுவில் வந்து இந்த கோவிட் அது இதுன்னு சொல்லிட்டு எந்த படங்களுமே நிறையா வந்து அப்படியே முடங்கி போச்சு. ஸோ அதனால் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோட படம் வந்துடுது. இப்போ உதாரணத்துக்கு டான்னு ஒரு படம் வந்ததுன்னா 2 வாரத்தில் வந்து ஒரு 2-3 வாரத்தில் விக்ரம்னு ஒரு படம் வருது. ஒரு மாதத்துக்குள்ளேயே விரும்பன் ஒரு படம் வருது, திருச்சி திரம்பலம்னு ஒரு படம் வருது. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபுரான்னு ஒரு படம் வருது, வெந்து தணிந்தது காடுன்னு வருது, பொன்னியின் செல்வன் ஒரு படம் வருது. ஸோ இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே வந்து தனுஷ்க்கு மட்டுமே ஒரு 2 படம் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறையா பெரிய பெரிய ஹீரோக்களோட படம் வந்து இந்த கோவிடில் வந்து முடங்கி கிடந்தது எல்லாமே இப்போ லைனாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் சின்ன படங்கள் வந்து ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டாக் இருந்தது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் வேணால் பாருங்கள், இது எல்லாமே மாறி இந்த வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஹிட் ஆகி சில படம் வந்து ஹிட் ஆகும்ல, அந்த மாதிரி சில சம்பவம் நடக்கும். ஸோ அப்போ வந்து நல்ல படங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கும், அந்த படங்களும் வந்து பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணும் வசூல் ரீதியாக அப்படின்னு சொல்லியிருந்தார். அது உண்மையிலே அவர் சொல்லி வாய மூடுறதுக்குள்ளே இந்த காந்தாரா படத்துக்கு வந்து நடந்துருச்சு. இந்த காந்தாரா அப்படிங்கிறது ஒரு, ஸோ நேற்று கூட இதை பற்றி நம்ம பேசும்போது நம்ம கன்னட படத்தை பற்றி பேசுகிறோம், ஆனால் அவங்க நம்ம படத்தை கொண்டாடுறாங்களா அப்படிங்கும்போது நல்ல படம் எங்கே இருந்தாலுமே கண்டிப்பாக கொண்டாடுவாங்கங்க, அதில் வந்து எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் விக்ரம் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட கர்நாடகாலேயும் கேரளாலேயும் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிச்சு. ஸோ அந்த விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த காந்தாரா அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஹிட்டான ஒரு படம், அதாவது கம்மி ஸ்க்ரீன் கிடச்சி கம்மி ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டு இந்த படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீனை என்கரேஜ் பண்ணி அதுக்கப்புறம் அவசர அவசரமாக தெலுங்கில் ஹிந்தியில் தமிழில் வந்து டப்பிங் உடனே பண்ணி அதுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ ஸோ இப்போவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி இந்த படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. உண்மையிலே வேறு லெவல் சம்பவம் பண்ணிகிட்ருக்கு ஹிந்தியிலையும் தெலுங்குலையும். ஸோ இனிமே வந்து ஏதாவது ஒரு படம் நல்ல படம் அப்படின்னா அந்த படங்களுக்கும் இதே மாதிரியே பேன் இந்தியா ரீச் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்துமே கிடையாது. சின்ன படமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சின்ன ஹீரோவாக இருந்தாலும் சரி, யாருக்குமே தெரியாத ஹீரோவாக இருந்தாலும் சரி, இல்லை யாருக்குமே தெரியாத படமாக இருந்தாலும் சரி, நல்லா இருந்தது அப்படின்னா வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக அந்த படம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வெற்றியாக தொடும், பேன் இந்தியா லெவலில் ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கு காந்தாரா வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதுக்கடுத்ததாக விக்ரம், விக்ரமோட வெற்றியும் பொன்னியின் செல்வன் வெற்றியும் வந்து ஒரு மிகப்பெரிய அசுரத்தனமான வெற்றி. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு 450 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணப்பட்ட படம். ஸோ நேற்று நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த விக்ரம் படத்தோட டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னு. ஸோ 475+ crore தான் வந்து விக்ரம் படம் வந்து தேட்டரில் வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ண படம். ஸோ இதை மீறி சில பேர் 600 கோடி 700 கோடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இந்த படம் வந்து இந்த ஓடிடியிலையும் சேட்டலைட் ரைட்ஸ்லேயும் வந்து சேல் ஆனது தான். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு 600 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் ஆகிருக்கு, அதில் எந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. ஆனால் இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது பொன்னியின் செல்வனோட பட்ஜெட் மாதிரி கிடையாது, ரொம்ப சின்ன பட்ஜெட்டு. ஸோ நிறையா மல்டி ஸ்டாரர் போட்டு எடுத்த படம், ஒரு 100 கோடி 120 கோடி செலவில் எடுத்தது தான். ஸோ அதுக்கு வட்டி தான் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. ஸோ அதனால தான் 150 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வட்டிங்கிறது பொன்னியின் செல்வனுக்கு கிடையாது. அதே மாதிரியே இந்த படத்துக்கும் இப்போ ஓவர்சீஸில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் நான் எடுத்திருக்கேன் பொன்னியின் செல்வன் 160 கோடியை. அதே மாதிரியே விக்ரமே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால்
விக்ரம் ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகலை. ஐமேக்ஸில் திரையிடப்படலை உலகம் முழுக்க. எல்லா இடத்துலையுமே ஒரு நார்மல் ரேட் எவ்வளவோ, அதாவது ஒரு டிக்கெட் ப்ரைஸு 190 ரூபானா 120 ரூபானா 130 ரூபானா அந்த டிக்கெட் ப்ரைஸில் விற்றது. ஃபஸ்ட்டு நாள் செகண்ட் நாள்னு சொல்லிட்டு 2000-3000 வாங்கலை. ஐமேக்ஸில் 1800 சொல்லிட்டு விற்கலை. ஸோ அதனால் அந்த படத்தோட வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கானது தான். பொன்னியின் செல்வனுமே ஒரு மிகப்பெரிய வெற்றி தான். ஆனால் இந்த ஓவர்சீஸில் கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறது, அதுவும் யூஎஸ்எல கிட்டத்தட்ட 51 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறது, ஸோ ஐமேக்ஸில் தான் மோஸ்ட்லி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு ரீசன். விக்ரம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஸோ விக்ரம் படம் வந்து ஃபஸ்ட்டு வீக்கோட செகண்ட் வீக் அதிகமாக இருந்தது, செகண்ட் வீக்கோட தேர்ட் வீக் அதிகமாக இருந்தது. ஸோ ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய க்ரௌடு வந்தது. 50வது நாளுமே இந்த படம் வந்து ஓடின தேட்டரில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுதான் இந்த படத்தோட யூனிக்கான வெற்றி. என்ன தான் பொன்னியின் செல்வன் ஒரு 500 கோடிக்கு மேலே வசூல் பண்ண போகுது அப்படின்னாலுமே, விக்ரம் தான் தைரியமாக தேட்டருக்கு மறுபடியும் ஆடியன்ஸை கூட்டி வர வச்ச ஒரு படம், எல்லாருமே தேட்டருக்கு வந்து ரிப்பீட்டடாக படம் பார்க்க வச்ச ஒரு படம் விக்ரம். ஸோ பொன்னியின் செல்வனோட வெற்றிக்குமே ஏதோ ஒரு வகையில் விக்ரம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் உண்மையும் கூட. ஸோ தேட்டருக்கு பல வருஷமாக தேட்டருக்கே போகாதவங்க, அந்த கோவிட் சுச்சுவேஷனில் தேட்டர் பக்கமே போகாதவங்கலாம் மறுபடியும் தேட்டருக்கு கூட்டு வந்த படம் தான் விக்ரம். ஸோ ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணி ரிப்பீட்டடாக வந்து பார்த்தவங்க. ஸோ அதே மாதிரியே பொன்னியின் செல்வனுக்குமே அந்த ரிப்பீட்டட் இருக்குது. கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண படம் தான் வந்து விக்ரம். ஸோ உலகநாயகன் அவர்களோட நடிப்பில் வந்து விக்ரம் படம் வந்து கேரளாவில் 44 கோடி வந்து கலெக்ட் பண்ணிச்சு. பொன்னியின் செல்வனுமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 30 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணும். ஆனால் விக்ரம் கலெக்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு வேற ஒரு லெவல். ஸோ அந்த படத்தில் மலையாளம் நடிகர்கள் என்ன தான் வந்து நரேனு, ஃபகத் ஃபாசில், செம்பன் வினோத், அவர் காளிதாஸ் ஜெயராம்னு இவ்வளோ நடிகர்கள் இருந்தாலுமே இவங்களுக்கு அங்கே டைரெக்டாக அவங்களே படம் விட்டால் கூட இந்த அளவுக்குலாம் வசூலாகாது. இந்த அளவுக்கு அவங்களுக்கே அங்கே பிஸ்னஸ் கிடையாது. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் கமல் சார் தான். ஸோ இங்கே கேரளாவில் மிகப்பெரிய, மலையாளமில் மிகப்பெரிய நடிகர்களுக்கு முன்னாடியே மிகப்பெரிய அங்கே ஒரு சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் தான் கமல் சார். அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், கேரளாவில் 44 கோடி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மலையாளம் பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் இருப்பாங்களே அவங்க எடுக்கக்கூடிய கலெக்ஷன், அதை போய் அங்கே போய் ஒரு டப்பிங் படம், தமிழ்லேருந்து ஒரு படம் டப் பண்ணி அங்கே எடுத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான். ஸோ இந்த ரெண்டு வெற்றியும் அப்படிங்கிறதே ரொம்ப பெரிய வெற்றி. ஆனால் விக்ரம்க்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப யூனிக்கான வெற்றி. விக்ரம்க்கு கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்ப நேர்மையான வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். பொன்னியின் செல்வன் அப்படி தான் ரொம்ப நேர்மையான வெற்றி. ஆனால் அதுக்கு பின்னாடி ஐமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வியாபாரமும் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதுதான் ரீசன். ஸோ இந்த படத்தை நான் எங்கேயும் குறைச்சி மதிப்பிடலை. இந்த படத்தை எங்கேயும் நம்ம வேணும்னு தூக்கி பிடிக்கணும்னு கிடையாது. ஸோ இந்த ரெண்டு படத்தோட வெற்றிக்கும் இருக்கிற வித்தியாசங்களை தான் நான் சொன்னேன். விக்ரம் வெற்றிக்கு வந்து ஒரு யூனிக்கான வெற்றின்னு சொன்னேன்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.